மக்கள் அதிகாரத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ராஜு சார்பாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்காக வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நாங்களும் ஒரு இடை மனுதாரராக உயர்நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டு வாதிட்டோம். இந்த வழக்கானது தமிழக மக்களுடைய போராட்டத்திற்கு குறிப்பாக தூத்துக்குடி மக்கள் ஒரு வீரம் செறிந்த போராட்டத்தை 100 நாட்களுக்கு மேலாக நடத்தினார்கள். அதில் 14 பேர் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்துள்ளார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கும் இன்று ஒரு முத்தாய்ப்பாக சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு பிறப்பித்த அரசாணையையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு பிறப்பித்த உத்தரவுகளையும் சரியானது என்று கூறி பொதுமக்களுடைய அந்த நலனின் அடிப்படையில் சுற்றுச்சூழலினுடைய அந்த நலனின் அடிப்படையில் இன்று வேதாந்தா நிறுவனத்தின் அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் பேராசிரியர் ஃபாத்திமா அவர்கள் ஸ்டெர்லைட் ஆலையை முழுமையாக இடித்து தரைமட்டமாக்க வேண்டும் என்று ஒரு தனியாக வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை மட்டும் ஏற்கனவே சிப்காட் ஆனது ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கியிருந்த நிலத்தினை திரும்ப ஒப்படைக்குமாறு கோரியிருந்த வழக்கானது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நிலுவையில் உள்ளது. எனவே அந்த 2 வழக்குகளை மட்டும் தனியாக விசாரித்து தீர்ப்பளிக்க உள்ளதாக உயர்நீதிமன்றமானது கூறியுள்ளது. இந்த தீர்ப்பிற்கு அப்புறம் வேதாந்தா நிறுவனம் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் அவர்கள் நீதிபதிகளிடம் முறையிட்டார்கள். ஒரு 2 வாரம் ஸ்டேட்டஸ் கோ இன்று இருக்கக்கூடிய நிலையே தொடருங்கள் என்று கேட்டார்கள். இல்லை, நாங்கள் முழுமையாக உத்தரவிட்ட பின்பாக இடைக்கால உத்தரவாக எதுவும் வழங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். அதனால் வேதாந்தா நிறுவனமானது உறுதியாக உச்சநீதிமன்றத்தை நாடும். இன்று இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நிலைமை சற்று கவலைக்குரியதாகத்தான் இருக்கிறது. எனவே தமிழக அரசும் உடனடியாக வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் சென்று தடையை ஆணை எதுவும் பெறுவதற்கு தடுக்கும் விதமாக நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொதுநல வழக்காடிகளாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பேராசிரியர் பாத்திமா, சிபிஎம் மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், அதேபோன்று தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பின் வழக்கறிஞர் அரிராகவன் போன்ற அனைவரும் உச்சநீதிமன்றத்திலும் இந்த வேதாந்தா நிறுவனத்திற்கு எதிரான சட்ட போராட்டத்தை தொடர்வோம். நிச்சயமாக ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்திலிருந்து நிரந்தரமாக அகற்றுவரை இந்த போராட்டமானது தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன். அதாவது நீதிபதிகள் 1000கணக்கான பக்கங்களில் இந்த தீர்ப்பு உள்ளதால் 2 மணி அளவில் இதை நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுகிறோம் என்று சொல்லியுள்ளார்கள். நிச்சயமாக தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையும் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூடுவதற்காக பிறப்பித்த அந்த காரணங்களும் சற்றே பலவீனமானதான் இருந்தது. இருந்த போதிலும் பொதுநல வழக்காடிகள் சார்பாகவும் பின்பு மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசு தொடர்பாக விரிவான ஆதாரங்களை முன்வைத்து வாதிட்டதனாலும் இந்த போராட்டத்தினுடைய நியாயங்களை வந்து உயர்நீதிமன்றம் வந்து அந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக புரிந்து கொண்டதின் அடிப்படையிலும் தான் இந்த முழுமையான நிரந்தரமாக மூடுவதற்கான உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதாக நம்புகிறோம். முழுமையான தீர்ப்பு கிடைத்த பின்பாக விரிவான வகையில் என்னென்ன காரணங்கள் என்பதை நிச்சயமாக நாம் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். இல்லை, மேல்முறையீட்டிற்கு நிச்சயமாக வேதாந்தா நிறுவனம் செல்லும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனால் அவர்களே தொடர்ந்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஜனவரி 8 வந்து ஒத்திவைக்கப்பட்டது. பிப்ரவரி 15 ஒரு மார்ச் 15 இந்த நேரத்திலேயே தாங்கள் தீர்ப்புகளுடைய இதை தயாரித்து விட்டதாலும் இருந்த போதிலும் லாக்டவுன் பீரியட் என்பது வந்துவிட்டதால் அதற்கு பின்பாக இந்த தீர்ப்பை முழுமையாக செய்வதற்கு நீதிபதிகள் அதாவது முழுமையாக தொலைபேசியில் மூலமாகவே டிக்டேட் செய்து இந்த ஆர்டரை வந்து கடந்த 4 மாதமாக உருவாக்கியுள்ளார்கள் என்பதையும் தெரிவித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழலிலும் இந்த வகையில் ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு தமிழக மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.